ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. தொடர்பு கொள்ள வேண்டும் பற்றற்ற ஞானிகளிடம். பற்றற்ற கண்ணே பரப்பு இருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும். நீ இந்த தேக பந்த நீங்காமல் நீ பற்றற்று போய் எதுக்காகும்? நீ சுடுகாட்டு மண்ணமும் ஒன்றுன்னா ஒரே விரும்பலை, நீ என்ன மனுஷனா? இதெல்லாம் விரும்பலை, உலக மக்கள் என் தேவையில்னு சொல்லிட்டேன். பிறவி வந்துடுமே, பிறவிக்காரன் உடம்பு தானே, உடம்பை விளக்க உபாயம் தெரியணுமில்லவா? உடம்பு இருக்க விகாரத்தை தணிக்க தெரியணுமில்லவா? விகாரத்தை எப்படி நீக்க தெரியணுமில்லவா? இல்லாமல் என்னாகும்? பற்றற்ற கண்ணே பிறப்பு இருக்கும். பிறை அந்த மாதிரி காமதேகம் நீங்கினால் அன்றி நிச்சயம் ஒருவனுக்கு பிறவி வரும். அது கடுகு இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய தேகத்தில் ஒரு கடுகுத்திரி காம விகாரம் தான் சரி, மீண்டும் பிறவி வரும். அழுக்கு இருந்தால் அந்த பக்கத்தை வரமாட்டாங்க, அந்த பக்கத்து திரும்பவே மாட்டோம். சிறிதளவுக்கு கண்டாலும் விலகி போனார் காரசித்தர். உடம்புல சிறு கடுகு திணி காமி விகாரம் இருந்தாலும் மீண்டும் பிறவி வரும். சுழச்சே போடுவான், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கொடுமை நரகத்தை போட்டு. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்னா மீண்டும் பிறவி வந்துடும்னா. அப்போ பற்று என்பது உலகப்பட்டை விடலாம், புறப்பட்டெல்லாம் விட்டுடலாம், தேகப்பற்று நிற்குதே உன்னை வஞ்சிக்குமே. கடைசி உள்ள உன்னை நரகத்தை தள்ள நடந்த இந்த உடம்பு எதுக்கு நினைக்கிறேன்? புரிந்து கொண்டவன் அறிந்து கொண்டவனுக்கு காமதேகம், புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாதவனுக்கு காமதேகம். காமதியானா இருப்பது இந்த உடம்பு தான். கசடாக்குறது விகார கொடுமை தருது, பாவியாக்குறதும் உன் தேகம்தான். இதெல்லாம் நீக்க தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேயா? தெரிஞ்சுக்கணும். எப்படியா தெரியவே? என்ன ஏட்டில் வந்தால் உனக்கு வருமா? ஒன்றுமே சிம்ம படித்தா வந்துடுமா? வரவே வராது. தொடர்பு கொள்ளு, தொடர்பு கொள்ளு. யாரும் தொடர்பு கொள்ளணும்? பற்றற்றவன் பற்றற்றவன். அவன் ஆசை, நீ தான் பற்றுட்டுருக்கிறியே. நிலம் வேண்டாம், நிலம் வேண்டாம்னா பொண்ணு வேணாங்கிற பொருள் வேணாம், இதுதான் பற்றுட்டுரிய. இந்த பற்று எல்லாரும் ஒழிக்கலாம், அது ஒரு பயிற்சி. பொருளை தொட மாட்டேன், அது பழக்கம். பெண்ணை விரும்ப மாட்டேன், அது ஒரு வைராக்கியம். நிலம் எனக்கு வேண்டாம், அது ஒரு பயிற்சி. வேண்டாம் எதையும் வேண்டாம், அது ஒரு பயிற்சி, அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் விட வேண்டியது என்ன? பிறவிக்கு காரணமாக இருக்க இந்த காமதேகத்தை நீ விட வேண்டுமல்லவா? யார் துணை வேண்டியதுக்கு? எவன் காமத்தை வென்றானோ அவன் ஆசை இல்லாமல் முடியுமோ?